Welcome to Village Family Kitchen. Hi guys, நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம Village Family Kitchen சேனலுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணதனால நமக்கு YouTubeல இருந்து சில்வர் பட்டன் கொடுத்திருக்காங்க. சில்வர் பட்டனை பிரிச்சு பார்க்க போறோம். சில்வர் ப்ளே பட்டன் ஓபன் பண்ணப்புறம் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அந்த ஹாப்பியை தான் உங்க கூட நாங்க ஷேர் பண்ணிக்க போறோம். 1 lakh சப்ஸ்கிரைபர்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சில்வர் பட்டன் வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சில்வர் பட்டன் எங்களுக்கு வந்திருக்குன்னா உங்க சப்போர்ட்னால தான் எங்களுக்கு வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, கமெண்ட் அனுப்பினவங்க, எங்க பயமுறுத்துற மாதிரி கமெண்ட் அனுப்பினவங்க, எங்க சந்தோஷமா என்கரேஜ் பண்ணவங்க, லைக் கொடுத்தவங்க எல்லாருமே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஸ்பெஷலு சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணி கேக் வெட்டி பிரியாணி சாப்பிட போவோம். சில்வர் பட்டனை ஓப்பன் பண்ணலாங்க. நம்மளோட சேனலுக்கு கிடைச்ச முதல் வெற்றி இது. வாங்க என்ஜாய் பண்ணலாம். தெரியுது அதை எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும் ஒன்றுமே தெரியாது. சிக்கிறது எடுத்தபடியானது என்ன சொல்லியிருக்காங்கன்னு நிறைய சொல்லியிருக்காங்களே. இது வந்து சப்ஸ்கிரைபர் எப்படி என்னங்க அந்த அஜெண்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. பரவாயில்ல, ஏதாவது இங்கிலீஷில் சொல்லலாம். இதான் நம்மளோட சேனலோட சில்வர் பட்டன். வில்லேஜ் ஃபேமிலி கிச்சன் ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூப்மே தெரிலடா, நேரில் கட்டுறேன் போ. யூடியூப்லேருந்து கொடுத்த முதல் மரியாதை இது. நம்ம வந்து வில்லேஜ் ஃபேமிலி கிச்சன் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் காசு பண்ணியிருக்கறனால நமக்கு யூடியூப் அதாவது கூகுள் நிறுவனம் வந்து நமக்கு இந்த முதல் பரிசை கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வாங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் கூட கேக் வெட்ட போகிறோங்க. வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்கனால சில்வர் பட்டன் வாங்கிட்டோம். அதை வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷனாக கொண்டாடலாம். இப்போ கேக் வெட்ட போகிறோம். வாங்க வெட்டலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து வெட்டலாம். எல்லாரும் சேர்ந்து தானே சமைச்சா சாப்பிட்டோம். பாப்பா இங்கே விடு. பிடி 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 வாருன. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாப்பாவுக்கு தாங்க ஃபர்ஸ்ட்டு. குட்டியாக இருக்கும்போதே எங்கள் கூட வந்து வீடியோவில் உட்காருந்தாள். இதை சொல்லு. எனக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வில்லேஜ் ஃபேமிலி கிச்சனோட கேமரா மேனுங்க ரொம்ப கஷ்டம். 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு கேக் ஊட்டலாம். ரெடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெயிச்சிட்டோம் மாரா. நாங்க ஜெயிச்சிட்டோம் மாரா. இந்த சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுதுங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த பொண்ணுலாம் ரொம்ப குட்டியா இருந்துச்சு, இவ்வளவு பெருசு வளர்ந்துட்டு இப்ப. அந்த அளவுக்கு நாங்க எங்க உழைப்பு இதுல இருக்கு. எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த அவார்டு கொடுத்தது எங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சிக்கன் வடி பிரியாணி செய்யறதுக்கு நாங்கள் பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. சிக்கன் 2 கிலோ எடுத்துக்கோங்க. டேஸ்ட் வேற லெவலில் வரப்போகுது பிரியாணி. சிக்கன் வடி பிரியாணி செய்யறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். நான் இந்த அடுப்பில் வந்து கிரேவி செய்ய போகிறேன். பாத்திரத்தை வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் சிக்கன் வடி பிரியாணி செய்ய போகிறோம். அதனால் வந்து சாப்பாடு வேக வைக்கிறது தண்ணி வைக்கணும். இந்த அடுப்பை தண்ணி வச்சுக்கலாம். 2 படி அரிசி எடுத்துருக்காங்க. 2 கிலோ கறி எடுத்திருக்கோம். இந்த கிண்ணியால் வந்து 1 கிண்ணி இருந்துச்சு அரிசி, 3 கிண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு.
தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும், நம்ம கிரேவி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, பாத்திரம் சூடாயிருச்சு. ஒரு கிலோ அரிசினா 200 ml ஊற்றணும். ரெண்டு படி அரிசி எடுத்திருக்கேன், 400 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 800 g வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேம் தான், அதே அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம். இப்போ பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாம். 5 இலை, இதுக்கு எனக்கு பேர் தெரிலங்க, 2 போட்டுக்கிறேன். 8 ஏலக்காய், 4 துண்டு பட்டை, 10 கிராம்பு, 6 மொட்டு, 4 அன்னாசிப்பூ, எல்லாத்தையும் போட்டுட்டோம். கலந்து விட்டுடலாம். வெங்காயம், தாளிக்கிற மசாலா எல்லாம் போட்டுட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இது பேர் தெரிலன்னு சொன்னாங்க, இதுக்கு பேர் ஜாதி பத்திரி, அது 2 போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். 6 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன், போட்டு வர்றேன். தனி மிளகாத்தூள் போட போகிறேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ எண்ணெயில் போட்டோம்னா கலர் வந்துடும், கலர் பொடி போட செலவில். நான் முன்னாடியே வந்து சிக்கனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு ஊற போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு ஊற வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு காரம் பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா போட்டுக்கலாம். 4 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே அளவுக்கு மல்லி, எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 100 பூண்டு, 200 இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுடுறேன். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சுங்க, தக்காளி போட்டுக்கலாம். 800 g தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். தக்காளி வதங்கட்டும். தக்காளி கூட மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். உப்பும் போட்டுக்கலாம், தக்காளி சட்னா வதக்கிற போட்டோன்னா. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். சிக்கனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன், இந்த அளவுக்கு போட்டால் போதும். 2 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு இது மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம வந்து பிரியாணியிலேருந்து கறி எடுத்து சாப்பிடும்போது வெறுமனை எண்ணெய் இருக்கும் சக்க மாதிரி, இந்த மாதிரி ஊற போட்டோம்னா நல்லா காரசாரமாக இருக்கும், அதனால் ஊற போட்டு வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோடய கறியும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கலந்து தர்றேன். 1-5 நிமிஷம் போல் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் இந்த மசாலா கூட. இப்போ வந்து கறியை வந்து மசாலா கூட 1-5 நிமிஷம் போல் வதக்கிட்டேன். இப்போ 400 ml தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றிட்டோம், தயிர் ஊற்றிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிட்டோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிண்ணியால் 1 கிண்ணி அரிசி இருந்துச்சு, 1 கிண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். மூடி போட்டுடலாங்க, கொதிக்கட்டும். 5-10 நிமிஷம் போல் நல்லா கறியை வேக வைக்கணும். ஏன்னா குட்டி குட்டியாக பீஸெல்லாம் போடலை, பிரியாணிக்கு வந்து பெருசு பெருசாக போட்டிருக்கோம். அப்புறம் மூடி வைப்போம், கொதி வரட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம், பாப்பம் சூடாயிருக்கான்னு. நல்லா பபுள் சூட்ருக்கு, இன்னும் கொதி வரல, கொதி வர மாதிரி இருக்குது. உப்பு போட்டுக்கலாம், 1-2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். இப்போ மசாலாவோட சிக்கன் நல்லா சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இனிமேல் வந்து தண்ணலை கம்மி பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தண்ணி கொதி வர மாதிரி இருக்குங்க. இப்போ அரிசி போட்டுடலாம். 2 படி அரிசி நல்லா கழுவிட்டு
ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் இருக்கும் ஊறிட்டுருக்கு. இப்போ போட்டுடலாம். இப்போ அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக எறி விடலாங்க. அரிசி போட்டு அடுப்பு வந்து கம்மியாக எறிய விடாது. இப்போ கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். சாப்பாடு கொதி வரட்டும். இப்போ கொதிக்குதான்னு திறந்து பார்க்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். உடனே வடிகட்டிட்டு அங்கே மசாலா கொதிச்சிட்ருக்கு. மசாலா வந்து ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. அதில் போட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அரிசி போட்டுட்டு கொதி வந்தப்புறம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும், கொதிக்கணும்னு சொல்லியிருந்தேன். கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து வடிகட்டிடலாம். பாருங்க, அரிசியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வேக வச்சுட்டு போட்டோம்னா அங்கே தம்மில் குழஞ்சிரும். இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த கிண்ணியில் வடிகட்டிக்கலாங்க. கை எடு வைக்கலாம். சாப்பாடு ஆறக்கூடாது. இப்போ தண்ணி வடிகட்டுறதுக்கு ஊற்றணும். இங்கே வந்து மசாலாவும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஆற விடாமல் அப்படியே எடுத்து கொட்டிடலாம். இப்போ சாப்பாடு அதில் போட்டுடலாம். இப்போ வந்து சோறு தண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாங்க. இந்த அளவுக்கு இப்படி இப்படி செஞ்சிட்டோம்னா தெரியும். இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வடிகட்டின தண்ணியவே எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்க, வடிகட்டின கஞ்சி தண்ணியை ஊற்ற போகிறோம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா வேகமாக எறிவிடலாம். திரும்பவும் கொதி வரும். சைடில் புகை வரும் இல்லையா, கொதி வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் எரியறத. மேலே கொஞ்சம் புதினா மல்லி கருவேப்பிலாம் போட்டுடலாம். போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வடிகட்டில் தண்ணியை வந்து மேலே வச்சுருவோம். 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கொஞ்சமாக எரியணும். நீங்கள் வந்து ஸ்டவ்வில் வச்சிங்கன்னா ரொம்ப லோவில் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து அடுப்பில் எறியறதுனால ஒரு குச்சி மட்டும் வச்சு நான் லேசாக எறிட்டுருக்கேன். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆகுதுங்க. நம்ம வந்து இந்த மூடி போட்டு மேலே இந்த வெயிட் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு வந்து கரெக்டான பதத்தில் வெந்திருக்குங்க. வந்து வெளில எடுத்து வச்சுட்டு பரிமாறலாம். இப்போ சாப்பாட்டை ஒரு தரம் அந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். அடியில் இருக்கிற சாப்பாட்டோட பாருங்க. சிக்கன் வடி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சில்வர் பட்டன் வந்த சந்தோஷத்தில் பிரியாணி செஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் பசியோடு உட்காந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சில்வர் பட்டனும் பார்க்க சூப்பராக இருந்தது. பிரியாணி அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. அமோகமான வடி பிரியாணி, செம்மையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. சிக்கன் வடி பிரியாணி சூப்பராக இருக்குது. பிரியாணி வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹாப்பியாக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். நான் பிரியாணி நிறைய செஞ்சுருக்கேங்க. வடி பிரியாணி இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கேன். நல்லா ரசித்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் அந்த வேலையை ஆரம்பித்தோம். அந்த யூடியூப்
யூடியூப் சில்வர் பட்டனை பார்த்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேயே சமைச்சிட்டோம், சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.